சங்கீதம் 13:5-6. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். ஹல்லேலூயா. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இந்த வசனத்தில் பாருங்கள், நான் எதை நம்பியிருக்கிறேன்? கர்த்தருடைய கிருபையை. அவருடைய கிருபையை நம்பியிருக்கிறபடினால் அவர் நம்ம என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இங்கே சொல்லுகிறாரு சங்கீதக்காரன், நான் ஆண்டுடைய கிருபையை நம்பியிருக்கிறேன், அவருடைய கிருபையை நம்பி இருக்கிறதுனால அவர் என்ன ரட்சிக்கிறார். அவருடைய ரட்சிப்பினால் என்னுடைய இருதயம் என்ன செய்கிறது? களி கூறுகிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டு நன்றிகளை செலுத்துங்க பார்க்கலாம். எப்போ நம்முடைய இருதயம் களி கூறும்? கர்த்தர் உங்களை ரட்சிக்கும் பொழுது தான் உங்களுடைய இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். மனுஷன் உங்களுக்கு என்னதான் உதவி செஞ்சாலும் உங்கள் இருதயத்தில் ஒரு திருப்தி இருக்காது, இருதயத்தில் ஒரு நிறைவு இருக்காது. ஆனால் கர்த்தர் உங்களை ரட்சித்தார்னா உங்கள் இருதயத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி உண்டாகும். ஆமே. இந்த வசனத்தில் உம்முடைய கிருபை என்கிற காரியத்தை குறித்து நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது அன்ஃபெயிலிங் லவ் அப்படின்னு கொடுக்கப்படுகிறது. கிருபைன்னு சொன்னால் கிரேஸ் என்று சொல்வார்கள், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. ஆனால் ஆங்கிலத்தில் அன்ஃபெயிலிங் லவ், அதாவது மாறாத அன்பு, விட்டு கொடுக்காத அன்பு, தோற்று போகாத ஒரு அன்பு. நம்ம எதை நம்பி இருக்கிறோம்னா, நம்மை விட்டு மாறாத தேவனுடைய அன்பை நம்பி இருக்கிறோம். அந்த அன்பு தான் இன்றைக்கு நம்மை நிலை நிறுத்தி இருக்கிறது. அந்த அன்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயமான ஒரு கிருபையையும் தந்து, மனிதர்கள் முன்பதாக நம்ம தலை குனிந்து போகாதபடிக்கு அவருடைய மாறாத அன்பு தான் இன்றைக்கு நம்மை நிலை நிறுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 52 அதனுடைய 8 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 52 அதனுடைய 8. ஹல்லேலூயா. அங்கே நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? உம்முடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். அப்போ நம்ம கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு இன்னொரு வெளிப்பாடு என்னென்னா, நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தருடைய கிருபையை நான் நம்பியிருக்கிறேன்னு சொன்னால் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவனாக இருப்பேன். என்ன சொல்லப்படுகிறது? நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். எங்கே? வெளியே இல்லை, கர்த்தருடைய ஆலயத்தில். ஹல்லேலூயா. நான் ஏதோ வெளிப்பிரகாரமான காரியங்களில், உலக பிரகாரமான காரியங்களில் நான் நாட்டப்பட்டு இல்லை. நான் எதிலே நாட்டப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் கர்த்தருடைய ஆலயத்தில். எப்படி நாட்டப்பட்டிருக்கிறேன்? பச்சையான அப்படின்னு அர்த்தம் என்ன? மிகவும் வேரூட்டப்பட்ட, 24 மணிக்கூறும் ஆகாரத்தை எடுத்து கொள்ளுகிற, எந்த ஒரு இலையும் வாடி போகாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா பச்சையான ஒலிவ மரம். பச்சையான ஒலிவ மரத்தை பற்றி இன்னொரு இடத்துல கொடுக்கப்படுகிறது பாருங்க, எரேமியா 11 அதனுடைய 16 வசனத்தில் பாருங்க. எரேமியா 11 அதனுடைய 16, வேகமாக இருங்க. பச்சையான ஒலிவ மரம், பச்சையான மரம்னா அது எப்படி இருக்கும்? வாசிங்க, எரேமியா 11:16. நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார். அப்போ பச்சையான ஒலிவ மரத்துக்கு ஒரு குணாதிசயம் என்ன? நல்ல கனி இருக்கும். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், எப்படி பார்த்தோம்? கிருபையை நம்பி இருக்கிறதுன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், சரிங்களா? கர்த்தருடைய மாறாத அன்பை நம்பி இருக்கிறவர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படி நாட்டப்பட்டவர்கள்? பச்சையான ஒலிவ மரத்தை போல நாட்டப்பட்டவர்கள். பச்சையான ஒலிவ மரம்
அதனுடைய குணாதிசயம் என்னதான் இருக்கும்? நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆமென். அப்போ இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய மாறாத அன்பிலே நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் சபையிலே கர்த்தருக்காய் கனி கொடுப்பீர்கள். இதுதான் உண்மை. நம்ம சபை நாளை கொண்டாடுகிறோம், ஏதோ ஒரு கட்டிடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்ல. இந்த சபை மக்கள் அனைவரும் இந்த பச்சையான ஒலிவ மரத்தை போல கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம்மை அப்படி உருவாக்கி இருக்கிறார். இன்னும் கர்த்தர் அப்படி வழி நடத்த அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி நம்ம ஒரு நாட்டப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக சபையில் இருக்கும்பொழுதுதான் நம்முடைய இருதயம் கழி கூறும். கழி கூர்ந்து சொல்வோம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த ஒலிவு மரத்தை போல நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம், ஆயிரம் காற்று வீசலாம், ஆயிரம் பேர் நமக்கு விரோதமாக எழும்பலாம், ஆனால் நான் கர்த்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவனாக இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு மிகவும் சிறந்த எடுத்துக்காட்டு தான் யோசேப்பு. ஆதியாகமம் 37 39 41 இந்த அதிகாரங்களெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் தெளிவான ஒரு விடை கிடைக்கும். யோசேப்பு எல்லா காலகட்டத்திலையும் கனி கொடுக்கிறவனாக இருந்தான். ஆமே. எல்லா சூழ்நிலையிலும் கனி கொடுக்கிறவனாக இருந்தான். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படவே இல்லை. எந்த சூழ்நிலை ஆண்டவரை முறுமுறுக்கவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டு இன்னும் சொல்ல போனால் அந்த ஒலிவ மரத்தை போல கனி உள்ள வாழ்க்கை அவனிடத்தில் இருந்தது. நெருக்கப்பட நெருக்கப்பட அவனுடைய கனி உள்ள வாழ்க்கை அங்கு குறைந்து போகவில்லை, முறுமுறுக்கவில்லை, அவனுடைய குணங்கள் மாறி போகவில்லை, சகோதரர்கள் மேலே எரிச்சல் கொள்ளவில்லை. அவனை உயர்த்த வேண்டிய சகோதரர்களே அவனை குழியில் தள்ளினார்கள். அவனை வாழ வைக்க வேண்டிய சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள். ஆனாலும் கூட யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனுடைய குணத்தில் ஒரு மாற்றமும் இல்லை. இன்னும் சகோதரர்கள் அவன் நேசித்தான். அடிமையாக வர்றான் வீட்டுக்கு, அங்கே கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கிறார். ஜெயிலுக்கு போகிறான், நல்ல கனியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறான், கர்த்தர் அங்கே உயர்த்துகிறார். கர்த்தர் அவனை உயர்த்தி உயர்த்தி ராஜாவுக்கும் அடுத்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வைக்கிறார். எவ்வளோ பெரிய உயர்வு! அவனை நிந்தித்த, அவனை விற்று போட்ட, அவனை அவமானப்படுத்தின அத்தனை சகோதரர்களும் அவனுடைய காலின் கீழாக வந்த பிறகும் அந்த சகோதரர்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு அந்த சகோதரர்களை போஷித்தான் யோசேப்பு. யாருக்கு இந்த மனசு வரும்? இதுதான் கனியுள்ள வாழ்க்கை, இதுதான் கனியுள்ள வாழ்க்கை. அவன் குழியில் விழுந்ததுக்கு காரணம் சகோதரர்கள், அவன் அடிமையாக போனதுக்கு காரணம் சகோதரர்கள், அவன் சிறைச்சாலைக்கு போனதுக்கு காரணம் சகோதரர்கள். எந்த காரணமும் இல்லாமல் ஒரு தப்பும் செய்யாமல் இத்தனை சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு சராசரி மனுஷனுக்கு எப்படி தன்னுடைய சகோதரம் மேல் கோபம் வரும்? நமக்கு விரோதமாக சின்ன காரியங்களை நம்முடைய சகோதரர்களோ கூட இருக்கிறவங்களோ செய்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. அவங்க மேலே அவ்வளவு கோபம் வருகிறது, அவ்வளவு எரிச்சல் வருகிறது, அவளுக்கு எப்படியாவது ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. ஆனால் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த பிறகு யோசேப்பு கொஞ்சம் கூட அவங்க மேலே கோபப்படவே இல்லை. கடைசி நிமிஷத்தில் யோசேப்புக்கு காலு கீழே அத்தனை சகோதரம் வந்திருக்கிறாங்க. நினைச்சா என்ன வேணுமெல்லாம் செய்திருக்க முடியும். அவன் தலையை வெட்டி போடுங்கன்னு சொன்னா வந்து வெட்டி போட்டிருப்பான், தூக்கு தண்டனை கொடுங்கன்னா கொடுத்துருப்பாங்க, இல்லை அவனை ஏதாவது ஒரு சித்திரவதை பண்ணிருங்கன்னு சொன்னா கூட செஞ்சிருப்பாங்க. ஆனால் யோசேப்பு அதை செய்யாம அவர்களை போஷித்தானது வேதம் சொல்கிறது. இதுதான் பச்சையான ஒலிவ மரத்தை போல நாட்டப்பட்டவர்கள். எங்கே நாட்டப்பட்டிருந்தாலும் கனி உள்ள ஜீவிதம், ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில் இருந்து பிரதிபலிக்கிறது கர்த்தருடைய வெளிச்சமாக இருக்கிறது. உலகத்தின் இருள் அவனிடத்திலிருந்து பிரதிபலிக்கவில்லை, கர்த்தருடைய வெளிச்சம் அவனிடத்திலிருந்து வீசுகிறது. அவனை தான் கர்த்தரால் உயர்த்த முடியும். ஆமே. இன்றைக்கு அவனுடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தருடைய மாறாத அன்பை நம்பியிருக்கிறோம், அவருடைய கிருபையை நம்பியிருக்கிறோம். அவருடைய கிருபையை நீங்கள் நம்பி கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டீர்களானால் நீங்கள் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறீர்கள். உங்களிடத்திலிருந்து கனிகள் வரும், கர்த்தர் உங்களை நன்மையால் நிரப்புவார்.